ஹலோ அண்ட் வெல்கம் டு கிஷோ பிளாக்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும் சரி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ப்ராடக்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதோட ஆடியோ குவாலிட்டி இல்லைன்னா அந்த வீடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த ப்ராடக்ட் ரிவ்யூவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா, போயா பை M1, போயா பை M1 அப்படிங்கிற கம்பெனிலேருந்து லேபிலியர் கண்டன்சர் மைக் தான் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்து இதோட ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி டெஸ்ட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே. தென் ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேஜெட்ஸ் அண்ட் மைக்ரோஃபோன் உள்ளே இருக்குது. போயா பை கண்டென்சர் லேவ்லியர் மைக் உள்ளே இருக்குது. போயா அப்படிங்கிற ப்ராண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பவுச்சில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த பவுச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குது. மலையில் அதெல்லாம் நினையும் போது மைக்குக்கு ஒரு சேஃப்டின்னே சொல்லலாம். பவுச்சு பற்றி பார்த்துட்டோம், தென் மைக்கு பற்றி பார்த்துருவோம். மைக் பற்றி பார்க்கும்போது இது ஒரு 6 மீட்டர் மைக்னே சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நான் நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்கேன். தென் இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆடியோ மிக்சர் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஃபோம், ஃபோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் பண்ணும்போது நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கும். மைக்கோட ஹெட்டில் வந்துட்டு நீங்கள் இப்படி இன்செர்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி, ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி போடும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி கொடுத்துரும். தென் ஒரு காலர் கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீல்லே இருக்கனால வெயிட் அண்ட் கிரிப்பாகவே இருக்குது. அந்த காலர் பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்கோட இந்த பார்ட்டில் வந்துட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணணும். இப்படி வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். காலரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஜாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ மிக்சர்லலாம் யூஸ் பண்ணும்போது, கேமராவில் டிஎஸ்எல்ஆர்லலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பின் உங்களுக்கு செட் ஆகாது. இது உங்களுக்கு மொபைல் பின் தான், பின் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஹெட்ஃபோன் பின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டைட்டான எஃபெக்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. நல்லா கிரிப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம், ஹார்டாக இருக்குது இன்செர்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்கன்னா போதும். தென் இந்த மைக் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோம். கேமரா அண்ட் ஆஃப். ஆஃபில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் ஆகும். கேமராவில் வச்சுருந்தீங்கன்னா கேமராவை யூஸ் பண்ணும்போது இப்படி ஜஸ்ட் புஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இது க்ரீன் கலரில் மாறிடும். கேமராவில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். தென் இது எப்படி உங்களுக்கு கேமராவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு பேட்டரி இன்சர்ட் பண்ண வேண்டியது வரும். உள்ள இந்த பேட்டரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டால் போதும். க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே நீங்கள் வந்துட்டு இது ஆஃபில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. கேமராவில் இருந்ததுன்னா ஆன் அர்த்தம், ஆனில் இருந்ததுன்னா பேட்டரி ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்ஜு. ஸோ ஆஃபில் வச்சுட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது மொபைலில் வந்துட்டு ஆஃபில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இதை மேலே புஷ் பண்ணிட்டால் போதும். புஷ் பண்ணிட்டீங்கன்னா கேமராவில் இருக்கும், கேமராலேருந்து வாய்ஸ் கிளியராக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். இப்போ நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இவ்வளோ நேரம் நான் எதில் பேசிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனோட மைக்ரோஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் எதில் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, போயா பை M1 அப்படிங்கிற ப்ராடக்ட்டோட மைக், கண்டென்சர் மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நாய்ஸ் நிறையாவே ரிடக்ஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா. அப்ளை பேசின ஆடியோ குவாலிட்டிக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்க ஆடியோ குவாலிட்டிக்கும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.